ஹலோ மை பிங்க் க்ளோடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப டேஸ்டியான சூப்பர்பான வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸே வச்சு சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து நியூட்டெல்லா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டெல்லா வந்து சில இடங்கள்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹோம்மேட் நியூட்டெல்லா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர டேஸ்ட்டாகவுமே இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் சாக்லேட் ஆல்மண்ட் ஸ்ப்ரெட்னு தான் நான் சொல்லுவேன். இது நியூட்டெல்லா வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். அசல் எக்ஸாக்ட்லி நியூட்டெல்லாவோட டேஸ்ட்டை அப்படியே நம்ம ஹோம்மேடில் பண்ணலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவு நான் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் இல்லைன்னா முந்திரி இல்லைனா வந்து நீங்கள் நடக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் ஆகி நல்லா வரணும். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து சுகர் ஒரு கப்பு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஆல்மண்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான பாதம் ஆல்மண்ட் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ அது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இதுதான் ப்ராசஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆல்மண்டை வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து காட்டுற பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆல்மண்டு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. நீங்கள் இதே நேரத்தில் வந்து மிக்சியும் ஹீட் ஆகிடாமல் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பவுடராக உள்ளதை கொஞ்சம் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். சைட்ஸில் வந்து ஒட்டும், அந்த ஜாரில் வந்து சைட்ஸில் பவுடர் எல்லாமே ஒட்டும். அதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், பவுடராக உள்ளது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதாவது அந்த நட்ஸில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி திக்காக வரும். இதுலேருந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கேன். நமக்கு வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவு தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அந்த வெண்ணிலா எசன்ஸும் எண்ணெய் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் கொக்கோ பவுடர் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல், மிக்ஸி ஹீட் ஆகிடாமல் பார்த்து நீங்கள் வந்து மெதுமெதுவாக நீங்கள் பண்ணி எடுக்கணும். இதுதான் அதில் உள்ள மெயினான ஸ்டெப்பு. இப்போ இதே ஒரு பல்ஸ் நல்லா, அதாவது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆல்மண்ட் பவுடரோட ஃபஸ்ட்டு இதெல்லாம் கலந்துரும். இதே மாதிரி மிக்சியில் ஒட்டியிருக்கிறத எடுத்து விட்டு வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா அந்த ஆல்மண்ட் பவுடரோட கொக்கோ போட்டு சுகர் கிரைண்ட் ஆகிடுச்சு. நான் ரிமைனிங் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அந்த நேரத்துலேயே வந்து நீங்கள் 5 டேபிள்ஸ்பூன் சேர்க்காம இந்த மாதிரி 2 பிரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா இதுலேருந்து ஆயில் வந்து இந்த ஆல்மண்டோட கலந்துருச்சு. அதே மாதிரி சைட்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு இன்னொரு 2-3 தடவை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் போல், இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நமக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தேவைப்படும். ஆயில் வந்து ஆர்டர்லெஸ் ஆயிலே எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் தேங்காய்ன்னு இல்லாமல் சாதாரணமாக சன்ஃப்ளவர் ஆயிலே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அசல் நியூட்டெல்லா மாதிரியே வந்துடுச்சு. டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு 1 hourக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிறத விட திக்கான கலர்லையும் கிடைக்கும். நான் வந்து நியூட்டெல்லா ஜாரி வீட்டில் இருந்ததுனால நான் அதிலே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போயெல்லாம் தேவையோ அப்போயெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் நியூட்டெல்லா எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பூனில் வந்து தண்ணி இல்லாமல் கையிலையும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் நியூட்டெல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அது குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். ஹோம்மேடாகவும் அதே நேரத்தில் வந்து டேஸ்டியாகவும் நமக்கு ஆல்மண்ட் ஸ்ப்ரெட் இல்லைன்னா நியூட்டெல்லா வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த நியூட்டெல்லா. அதை விட ஹோம்மேட் நியூட்டெல்லா வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹோம்மேடாக பண்ணது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.